இல்லை உலகத்தை நேசிக்கிறதுக்கு, உலகத்தை வெறுக்கிறதுக்கு, உலகத்தை திட்டுறதுக்கு ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அது மிஸ்கினனுடைய ஆஃபீஸ் தான். பட் புத்தகத்தை சுற்றி வச்சுருக்கிறதுங்கிறது டெய்லி எல்லா புக்கையும் எடுத்து படிக்கிறது கிடையாது. தன் வாழ்வை தக்க வைத்துக் கொள்வதற்காக அண்ட புழுகையும் பொய்களையும் சொல்லக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். சென்னையில் வந்து கவிதை பேசுகிறதுக்கு இல்லை கவிதை கேட்குறதுக்கு அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அப்படின்னா, இல்லை காரணம் இல்லாமல் மது அருந்துவதற்கான மதுவும் அதற்கான இடமும் ஒன்று இருக்குது அப்படின்னா, இல்லை உலகத்தை நேசிக்கிறதுக்கு, உலகத்தை வெறுக்கிறதுக்கு, உலகத்தை திட்டுறதுக்கு ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அது மிஸ்கினனுடைய ஆஃபீஸ் தான். அண்ட் கிட்டத்தட்ட இந்த படம் நடிக்கிறதுக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு மிஸ்கின் தெரியும். இந்த அண்ணன் சொல்கிறது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவருடைய சைஸுக்காக இல்லை, ஆனால் லவ் மை லாட். ஏன்னா இப்போது நீங்கள் வந்து ஒரு டைரக்டர் ஆனதுக்கப்புறம் உங்கள் லைஃப் ஸ்டைல் பயங்கர டார்ச்சர் ஆகிடும். எப்போ பார்த்தாலும் படம் படத்தை ரிலீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எவ்வளோ கலெக்ட் ஆச்சு, இந்த படம் எந்த ஏசெண்டில் ஓடிச்சா, பீட் சென்டில் ஓடிச்சா, இதே கேட்டு 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 வாழ்கிறவங்களுக்கு நடுவில் சார்ல்ஸ் புக்கோவ்ஸ்கி, அப்புறம் போன வாரம் தான் இந்த செக்கோஸ்லோவேக்கியாவிலேருந்து ஒரு போயிட் இன்ட்ரடியூஸ் பண்ணார், பேர் தெரியல, ஹோலாபா என்னென்னவன் ஹோலுப் அப்படின்னு ஒரு போயிட். ஸோ ஒரு அவ்வளோ புத்தகங்கள் வச்சுருப்பாரு சந்தேகம் மாதிரி, இவர் உண்மையாகவே அவர் படிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவர்கிட்ட கேட்குற கேள்வி தான், இவ்வளோ புக்கு வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி. பட் புத்தகத்தை சுற்றி வச்சுருக்கிறதுங்கிறது டெய்லி எல்லா புக்கையும் எடுத்து படிக்கிறது கிடையாது. அண்ட் உங்களுடைய அன்றைய மனநிலைக்கு ஏற்ற ஒரு சப்ஜெக்ட்லேருந்து ஒரு பக்கத்தை படிக்கிறதுக்கும் கூட ஒரு புத்தகம் தேவை அப்படிங்கிறதுக்கு வந்து மிஸ்கின் ஒரு உதாரணம், ஒரு ஆஃபீஸ் உதாரணம். அந்த ஹொலபுடைய அவர் சொல்லி அந்த புக்கை வாங்கினேன், அதில் ஒரு கவிதை படித்தேன் நான் ஒரு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி, அந்த கவிதையை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு வரலாற்று வகுப்பு ஆசிரியை வந்து இந்த சிறுவர் சிறுமிகள்கிட்ட கேட்குறாங்க, இந்த நெப்போலியன் போனார்ட்டா என்ன சொல்லுவாங்கன்னா போனபார்ட், நெப்போலியன் போனபார்ட் அவர் எந்த வருஷம் வாழ்ந்தார். இன்னும் கொஞ்சம் பசங்க சொன்னாங்க ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி, கொஞ்சம் பசங்க சொன்னாங்க இல்லை 2000 வருஷத்துக்கு முன்னாடி, கொஞ்சம் பசங்க சொன்னாங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி. நிஜத்தில் யாருக்குமே அவர் எப்போ வாழ்ந்தார்ன்னு தெரியல. சரி, இந்த நெப்போலியன் போனபார்ட் அப்படி என்ன தான்ப்பா உலகத்துக்கு செஞ்சாருன்னு அந்த ஆசிரியை கேட்டாங்க. அந்த சிறுவரில் ஒரு பையன் சொன்னால் அவர் யுத்தத்தை வென்றார், இன்னொரு பையன் சொன்னால் அவர் யுத்தத்தில் இறந்தார், இல்லை யுத்தத்தில் தோற்றார், நிஜத்தில் யாருக்குமே அவர் என்ன பண்ணார் இந்த உலகத்துக்கு அப்படின்னு தெரில. அப்போ அந்த வகுப்பை ரொம்ப சிரத்தையாக கவனிச்சிருந்த ஒரு பையன் மட்டும் எழுந்திரிச்சு சொன்னால், நம்ம கசாப்பு கடைக்காரிடம் ஒரு நாய் இருக்குது, அதோட பேர் நெப்போலியன். அவர் அதுக்கு உணவு கொடுக்காமல் டெய்லி அடிச்சுட்டே இருந்தார், முந்தா நேற்று நைட்டு அந்த நெப்போலியன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொன்னோன்னா, அந்த வகுப்பில் இருக்கக்கூடிய மொத்த சிறுவர் சிறுமியரும் அந்த நெப்போலியனுக்காக அல்லது நெப்போலியனுக்காக முதன் முதலில் வருத்தப்பட்டார்கள், இறங்கினார்கள், கண்ணீர் சிந்தினார்கள். இதுதான் அந்த கவிதை. இந்த கவிதையினுடைய இன்னொரு வருஷம் தான் சவரக்கத்தி அப்படின்னு சொல்லலாம். கைவிடப்பட்ட எளிமையான தன் வாழ்வை தக்க வைத்துக் கொள்வதற்காக அண்ட புழுகையும் பொய்களையும் சொல்லக்கூடிய, தன்னை தன்னுடைய இருப்பை நியாயப்படுத்தி கொள்வதற்காக மறைத்துக் கொள்வதற்காக பெரும் கோபம் கொள்ளக்கூடிய குண்டாசுகளை, காது கேட்காத ஆனாலும் மனிதர்களை கேட்கக்கூடிய பெண்களை, குழந்தைகளை அரவணைக்கிற, வாழ்க்கையை எளிமையாக்குகிற, இல்லை வாழ்க்கை என்பது வாழ வேண்டிய ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் என்கிற தத்துவத்தை சொல்கிற ஒரு படம் சவரக்கத்தி. இப்படி சொன்னோன்னா என்னடா இது சுந்தரராமசாமி நாவல் மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா மிஸ்கின் வேறு கருப்பு கண்ணாடி போட்டுருக்காரு, நான் தாடி வச்சுட்ருக்கேன், இது வரைக்கும் எங்களுடைய படத்தில் ஹியூமருங்கிறது இருந்ததே கிடையாது. அண்ட் அப்போ அதுக்கு முற்றிலும் முரணாக இந்த படம் வந்து முழுக்க முழுக்க நகைச்சுவையாக, முரணாக, வாழ்க்கையின் முரணாக இந்த படம் வந்திருக்கு. அப்படி நகைச்சுவையாக வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் மிஸ்கின் எழுதின வசனம் மட்டும் இல்லை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின ஜிஆர் ஆதித்யா. ஜிஆர் ஆதித்யானுடைய பெரும்பலம் என்னென்னா நடிப்பு, அப்புறம் எல்லாத்தையும் சிரிக்க வைக்க தெரியும், அப்புறம் ரொம்ப பணிவான ஒரு குணம். ஸோ ஜிஆர் ஆதித்யாவுடைய அந்த நகைச்சுவை குணம், இல்லாட்டி நகைச்சுவை நடிப்புங்கிறது பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு. அப்புறம் அந்த படம் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஒரு நகைச்சுவை படங்கிறனால இல்லை, கலையை ரொம்ப எளிமையாக அப்ரோச் பண்ணக்கூடிய இடத்துக்கு மிஸ்கினுடைய ஸ்கிரிப்ட் வந்துச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். எந்த பில்டப்பும் இல்லாமல் இந்த ஷார்ட்டை நான் எப்படி எடுத்து காட்டுறேன், இந்த ஷார்ட் நீ இப்படி எடுக்கணும் அப்படின்லாம் டிக்டேட் பண்ணாத, அந்த ஒரு இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம் அந்த எளிமையான ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணுறது தான் மிஸ்கினுடைய 10வது ஸ்கிரிப்டோ 11வது ஸ்கிரிப்டுன்னு நினைக்கிறேன். அண்ட் கம் டு த லெவல் அண்ட் அவருடைய அடுத்த படங்கள், இன்னும் சொல்லப்போனால் மிஸ்கின் அதனுடைய பெஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸ் அவரை கத்தி அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம எல்லா ஸ்கிரிப்ட்லேயும் மிஸ்கினுடைய ஒரு புஷ் இருக்கும். ஒருவேளை நல்லவேளை அவரை டைரக்ட் பண்ணல அப்படின்னு நினச்சினாலும் அந்த புஷ்ஷை விட்டார் என்னன்னு தெரில, பட்
அதுதான் சவரகத்தி வந்து அவருடைய ஸ்கிரிப்டில் பெஸ்ட் ஸ்கிரிப்டாக மாற்றிருக்கு. அந்த ஸ்கிரிப்ட் அப்படிப்பட்ட ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அதனால தான் எங்கள் எல்லாத்தாலையும் நடிக்க முடிஞ்சது. என்னென்னா நடிப்புன்னு ஒன்றும் இல்லை, ரொம்ப இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு படம் அப்படிங்கிறது அதனுடைய வசதி. அதை சாத்தியப்படுத்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் சவரகத்தி என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு படமும் முடியப்ப நம்ம ஒரு 100 மனிதனாக எவால்வ் ஆகும் அப்படின்னு நம்புகிறேன். சவரகத்தி என்னை மேலும் மென்மையாக மாற்றியது, என்னை மேலும் பொறுமையுடையவனாக மாற்றியது. நன்றி, வணக்கம். ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் மூவி. அதாவது ரொம்ப ஒரு லைஃப்பில் இருக்கிற ஆழமான கருத்துக்கள், ரொம்ப டீப்பரான விஷயத்த ரொம்ப சிம்பிளாக சுவாரஸ்யமாக ரொம்ப ஹியூமரஸாக சொல்லியிருக்காங்க. அண்ட் த த்ரீ ஆஃப் தெம், ராம் சார், மிஸ்கின் சார் அண்ட் பூர்ணா மேடம். அண்ட் ராம் சார் இஸ் ஐ திங்க் ராம் சார் அண்ட் மிஸ்கின் சார், ஐ டோன்ட் நோ இஃப் எனி ஆக்டர்ஸ் வுட் ஹவ் கான் த்ரூ தட் மச். தே புட் ஸோ மச் ஆஃப் எஃபர்ட் அண்ட் தேவ் டன் அன் அமேசிங் ஜாப். அண்ட் ராம் சாரோட லீடு, த கிளைமேக்ஸில் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை பண்ணார், ஆல் தோஸ் திங்ஸ் வெரி பியூட்டிஃபுல்லி டன். மிஸ்கின் சார் சொல்ல வேணா, இஸ் டன், இஸ் ப்ராட் த கேரக்டர் லார்ஜர் தென் லைஃப் இன் இஸ் ஓன் ஸ்டைல், லைக் எவ்ரி திங் எல்ஸ் கம் அவுட் பிரில்லியன்ட்லி. பூர்ணா மேடம், ஷீ இஸ் டன் அ ஒண்டர்ஃபுல் ஜாப். ஐ டோன்ட் நோ இஃப் எனி ஹீரோயின் வட் டூ சம்திங் லைக் திஸ். So they've all done a great job, and thank you Miskin sir for this opportunity. Movie is a great movie, please watch it in theaters. Thank you. சந்தோஷமா இருக்கு. ஃபைனலி சவரகத்தி வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ண ஒரு படம். என்ன சொல்கிறது, எனக்கு எப்பயுமே அந்த படம் பார்க்கும்போது நான் அது வேற ஒரு வேர்ல்டு அப்படி தான் ஃபீல் பண்ணுவேன். அந்த வேர்ல்டு வந்து ரொம்ப என்ஜாயபிளாக, என்ன சொல்கிறது, ரொம்ப கெட்டவங்களே இல்லாத ஒரு நல்லவங்களாக இருக்கிற மாதிரி ஒரு 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 மாயா கிரியேட் பண்ணோம். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ண படம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிஷ்கின் சாருக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். டைரக்டர் ஜி ஆர் ஆதித்யா அவர்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.